இனிய வணக்கங்களுடன் சீதா பாரதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரு கிராமத்து பின்னணியில் அமைஞ்ச ரொம்ப அழகான சிறுகதை. கதையுடைய பெயர் மழைக்கண். இந்த தலைப்பே ரொம்ப வித்தியாசமா அழகா இருக்கு இல்லையா? மழைக்கண் அப்படிங்கிற இந்த ஒரு சொல் கம்பராமாயணத்துல அப்புறம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் கூட பயன்படுத்தப்பட்டிருக்குது. மழைக்கண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்கள்ல நீர் நிறைஞ்சிருக்கிறது, அதாவது கண்ணீர் நிறைஞ்ச கண்கள். எப்ப அந்த கண்ல இருந்து கண்ணீர் வடிய போகுதோ அப்படின்னு இருக்கும் இல்லையா, அந்த கண்களை தான் மழைக்கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதையில பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா கிராமத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் அப்புறம் மூன்று குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு, வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு, விவசாயத்துலேயும் தன்னுடைய 100% பங்களிப்பை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி அவங்க உடல் நலத்தை பற்றி அவங்க கவலைப்படவே இல்லை. கடைசி அவங்க உடலில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை அவங்க எப்படி சந்திக்கிறாங்க, எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை. அப்போ எப்பவுமே ஒரு வலி நிறைஞ்ச வாழ்க்கை அப்படிங்கிறத மழைக்கண் அப்படிங்கிற இந்த பெயரை தவிர வேற எப்படிப்பட்ட ஒரு பெயரால விளக்க முடியும்? அப்படி பார்த்தா இந்த கதைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை வச்சிருக்கிறாரு கதையாசிரியர் செந்தில் ஜெகநாதன். அதுக்காகவே அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லணும். செந்தில் ஜெகநாதனுடைய சிறுகதை நித்தியமானவன், இதுக்கு முன்னாடியே நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கிறோம். அந்த கதையினுடைய லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா பாருங்க, ரொம்ப அழகான சிறுகதை. அதே மாதிரிதான் இந்த கதையுமே ரொம்ப அற்புதம் எழுதியிருக்கிறாரு. செந்தில் ஜெகநாதன் திரைப்படத்துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் எழுத்தாளர். அவருடைய எல்லா கதைகளும் அவ்வளோ அழகான ஆழமான கருத்துக்களை கொண்ட கதைகளாக இருக்கும். ஒரு தெளிந்த நீரோடை போன்ற எழுத்து நடை. ஃபர்ஸ்ட் லைன் படிக்க ஆரம்பித்தோம்னா எப்போ கடைசி லைனில் வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பான எழுத்து நடை கொண்டவர் தான் அவர். அவருடைய ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு விதத்தில் அழகானவை. முத்தத்துக்கு சிறுகதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு காதல் கதை. நித்தியமானவன் அந்த கதை வந்து திரைப்படத்துறையில் ஒருத்தர் எவ்வளோ தூரம் போராடுறாரு அப்படிங்கிறத பற்றிய கதை. அன்பின் நிழல் அப்பாவின் அன்பை பற்றிய கதை. அதே மாதிரி இந்த மழைக்கண் சிறுகதை, அம்மா குடும்பத்துக்காக எவ்வளோ அர்ப்பணிப்புகள் எல்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிற கதை. இந்த கதை பல முன்னணி எழுத்தாளர்களாலும் பாராட்டுக்கள் பல பெற்ற ஒரு சிறுகதையாகும். தமிழ் எழுத்துலகில் செந்தில் ஜெகநாதனை ஒரு சிறந்த கதை சொல்லியாக அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய மழைக்கண் சிறுகதை என்ன அப்படிங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிராமத்துல அறுவடை முடிஞ்ச ஒரு நாள்ல அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அம்மா வந்து அப்பாவுக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாரு. நெல் போட்டு அறுவடை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா பருத்தி போடலாம்னு நினைக்கிறேன், அதுதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. அம்மா வந்து, எதுக்குங்க பருத்தி போடணும், நம்ம இதுக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் பாலம் பாலமாக வெடிச்சிருந்து கஷ்டப்பட்ட சமயத்திலேயே நெல் போட்டுட்டோம், இப்போ தான் தண்ணி நல்லா வருதில்லை, பெசாமல் திரும்பவும் நெல்லே போடலாமே, எதுக்கு பருத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு வந்து அப்படி சாப்பாட்டுக்கு மோர் ஊற்றி பரிமாறிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதுக்காக அம்மா வந்து நெல் போடலாம் பருத்தி போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி வந்து நெல்லை விட 2 மடங்கு அதிகமான உழைப்பை கோரக்கூடிய ஒரு பயிர் வகை. அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடுகள் கிட்டேருந்து பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதிகமான நேரம் வெயிலில் வந்து உழைக்க வேண்டியிருக்கும் பருத்தி போட்டா. அம்மாவுக்கு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அந்த 1 மாசத்துக்குள்ளாலே 2-3 தடவை மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாங்க. அப்படியே அந்த ஆலமர நிழலில் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உடம்புல எப்படி பிரச்சனை இருக்கும்போது வயலில் போய் ரொம்ப நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்குமே, பருத்தி போட்டால் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நெல் போடலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஆனால் அப்பா வந்து விடாப்பிடியாக பருத்தி தான் போடணும் அப்படிங்கிறாரு. நான் என்ன எனக்காகவா சொல்கிறேன், ஏதாவது கொஞ்சம் லாபம் கிடைச்சாதான் மூத்தவனை ஒரு காலேஜில் சேர்க்க முடியும், கொஞ்சம் கொஞ்சம் அந்த கடனெல்லாம் அடைக்க முடியும், என் காலத்துக்குள்ளே நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே ஒரு வீட்டை கட்டிட முடியும், எனக்காகவா சொல்கிறேன் அப்படின்னு கோவப்படுறாரு. இதுக்கப்புறமா ஏதாவது பேசுனா சாப்பிடாமல் எழுந்திரிச்சு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அமைதியாக இருக்கிறாங்க. உட்காந்து யோசிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி பருத்தி பயிரிட்டு இருந்த சமயத்தில் தான் வீட்டுக்கு கிரைண்டர் வாங்க முடிஞ்சுது, சொசைட்டியில் அடமானம் வச்சுருந்த அந்த நகையை மீட்டெடுக்க முடிஞ்சுது, இப்போ திரும்பவும் பருத்தி போட்டோம் அப்படின்னா ஒரு டிவி வாங்கலாம், பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் போய் பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம், அதே மாதிரி இந்த புகையில் கடந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக ஒரு கேஸ் அடுப்பு வாங்கலாம். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பருத்தி நல்லது தான் அப்படின்னு தோணினாலும் உடல் நலத்தை நினைக்கும் போது அம்மாவுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் பருத்தி போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே அம்மாவும் வந்துட்டாங்க. அம்மாவோட முடிவு எதுவாக இருந்தாலும் அதை அப்பா கேட்குற மனநிலையிலையும் இல்லை, ஒரேடியாக பருத்தி போடணும்னு முடிவு செஞ்சு பருத்தி விதைகளையும் வாங்கிட்டு வந்துட்டாரு. 50,000 ரூபாய் முதல் போட்டால் போதும், 3 மாசத்தில் 4 மடங்கு பலன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அந்த பருத்தி விதைகளை வாங்கிட்டு வந்துட்டாரு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் யோசிப்பாங்க, அதில் ஈடுபட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய 100% பங்களிப்பையுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பருத்தி விதைகள் வந்த உடனே
ரொம்ப ஆர்வத்தோடு அதை எடுத்து முந்தின நாளே சாணி பாலில் அதை ஊற வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாருமே போய் அவங்களுடைய அந்த நிலத்தில் 3-1 அப்படிங்கிற அளவில் குழி தோண்டி எல்லா பருத்தி விதைகளையும் விதைச்சி வைக்கிறாங்க. சரியாக 4வது நாள் மண் அப்படியே பிளந்துக்கிட்டு அந்த பருத்தி செடிகள்லாம் ரொம்ப அழகாக சின்னதாக வளர ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே அம்மாவோட உணர்வு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசவ வார்டுக்குள்ளே போய் புதுசாக பிறந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த மாதிரி சந்தோஷப்படுறாங்க. ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி வச்ச விதைகள் வந்து முளைக்காமல் இருக்குது. அதுக்கு பதிலாக வீட்டில் ஏற்கனவே நட்டு வச்சிருந்த செடிகளை அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி மொத்தமாக பயிரிட்டிருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல அந்த விதைகள் முளைக்காமல் இருந்ததுன்னா அதுக்கு மற்றவங்கெல்லாம் ஒரு குச்சியில் ஒரு பேப்பரை சுற்றி ஒரு அடையாளம் மாதிரி வைப்பாங்க. ஆனால் அம்மாவுக்கு அந்த அடையாளம் எதுவுமே தேவையில்லை, அவங்களுக்கு நிலத்தினுடைய ஒவ்வொரு அசைவுமே தெரியும். தாத்தா சொல்வாங்களாம், உங்கள் அம்மாவுக்கு நிலத்தோட கைரேகை கூட அத்துப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு எந்த இடத்துல எந்த விதை முளைக்கலை, எந்த இடத்துல நிலம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே அம்மாவுக்கு தெரியும். அது எப்படி அவங்களுக்கு தெரியுது? இதுக்காக அவங்க ஏதாவது ஸ்பெஷலாக படிச்சிருக்கிறாங்களா இல்லை யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காங்களா? கிடையவே கிடையாது. அவ்வளோ ஆர்வம், அவ்வளோ ஈடுபாடு, அவ்வளோ அன்பு அந்த பயிர்கள் மேலே, அந்த செடிகள் மேலே, தன்னோட குழந்தைகள் மேலே காட்டக்கூடிய அளவுக்கு அன்பை வந்து அம்மா செலுத்துகிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது. 7வது நாள் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் ஊற்றணும் இல்லையா, அப்பா இருக்கிறாங்க அதனால் ஈஸியாக தண்ணீர் ஊற்ற முடிஞ்சுது. 15வது நாள் தண்ணி ஊற்றும்போது அப்பா பக்கத்தில் ஒரு கல்யாணத்துக்காக போயிட்டாங்க, பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மா ஒரு ஆள்கிட்ட சொல்லி டீசல் வாங்கிட்டு வர சொல்லி அவங்களே இந்த டீசல் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி எல்லா பயிருக்குமே தண்ணி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூரியா உரம் அடிக்கக்கூடிய ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து 2 ஏக்கர் நிலத்துக்கும் அரை நாளுக்குள்ளே யூரியா உரம் ஃபுல்லாக அடித்து முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் களை எடுக்கிறதுக்கு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு டீ, காஃபி, சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து ஃபுல் களையவும் எடுக்க வச்சிடுறாங்க. போதா குறைக்கு அம்மாவே இறங்கி நிறைய களைகளெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா வேலைகளை செஞ்சு முடித்த உடனே உடம்பெல்லாம் பயங்கர அசதியாக இருக்குது. இந்த வெலா எலும்பை அப்படியே உருவி எரிஞ்சிடலாம் போல் வருது, அவ்வளோ அசதியாக இருக்குது, உடம்பே முடியல அப்படின்னு புலம்புறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த பருத்தி செடிகள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறத பார்த்த உடனே உடம்பு வலியாவது மண்ணாவது, பால் குடிக்கிற பிள்ளைகள் மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொரு செடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி அந்த உழைப்பை முழுக்க முழுக்க இந்த நிலத்து மேலே கொட்டிட்டு அம்மா இருக்கிறாங்க. இந்த பருத்தி செடிகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஆடு மாடுகள் கிட்டேருந்து பாதுகாக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். மேய்ச்சலுக்கு வருவாங்க இல்லையா காலையில், அந்த மேய்ச்சலுக்கு வர்றவங்க ஆடு மாடுகள் அங்கங்கே மேய விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு மர நிழலில் போய் தூங்க போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு மரத்தடியில் போய் உட்காந்து விளையாட போயிடுவாங்க. அந்த சமயத்தில் அந்த மாடுகள் வந்து பருத்தியை கடிச்சிருச்சு, பருத்தியில் வாய் வச்சிருச்சு அப்படின்னா இவ்வளோ நாள் போட்ட உழைப்புமே வீணாக போயிடும். அதுக்காக ரொம்ப கண்ணும் கருத்துமாக அதை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டை தண்ணி வத்துற அளவுக்கு சத்தம் போட்டு அந்த ஆடு மாடுகளெல்லாம் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி விரட்டும் போது மட்டும்தான் அந்த பருத்தி செடியை வந்து அவங்களால பாதுகாக்க முடியும். இன்னொரு பிரச்சனை என்னன்னா பூச்சிகள், புழுக்கள், அது எல்லாமே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகள், அப்புறம் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே வந்து அந்த பருத்தி செடியை ஈஸியாக வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம இவ்வளோ நாள் போட்டு உழைப்பு வீணாக போயிடும் இல்லையா. என்னதான் பூச்சி கொல்லி மருந்து எல்லாமே தெளிச்சாலுமே கூட அந்த வயலை சுற்றி மரங்கள் இருந்ததுன்னா எப்படி தான் அந்த பூச்சிகள் வருதுன்னு தெரியாது, வந்து பருத்தி எல்லாத்தையுமே அழிச்சிடும். இவங்க வயலை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது, அதனால் அடிக்கடி பூச்சியெல்லாம் வரும். அதையும் ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணும் கருத்துமாக அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு வந்து திடீர்னு கையில் ஊசியை வச்சு குத்துன மாதிரி ஒரு வலி வலிக்குது. ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி தடவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உப்பு கரைசல் போட்டு பார்க்குறாங்க, சரியாகலை. ஒரு 2-3 நாள் கழித்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் மஞ்சளை குழப்பி அப்புறம் கொஞ்சம் சுண்ணாம்பு இப்படி ஒன்று ஒன்றா போட்டு பார்க்குறாங்க. எது போட்டாலுமே அந்த வீக்கம் வந்து குறையவே இல்லை. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போகிறாங்க, அவர் வந்து ஒரு ஊசி போட்டு விடுறாரு. இப்போ வீக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனால் பயங்கரமாக அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிப்புனா ஒரு சின்ன இடத்துல ஒரு 100 புழுக்கள் ஊர்ந்து போனால் எந்த மாதிரி அரிக்கும், அப்படி ஒரு பயங்கரமான அரிப்பு. அரிப்பு ஏற்பட ஏற்பட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக சொறிகிறாங்க. அப்படி சொறியும் போது நல்லா அந்த இடம் ஃபுல்லாக புண்ணாகுது. அதே நகத்தை வச்சு இன்னொரு இடத்த தொடும்போது அந்த இடத்துலையும் புண்ணு வர ஆரம்பிக்குது. இப்படி உடல் முழுக்க நிறைய கட்டி கட்டி கட்டியாக புண்ணாக வர ஆரம்பிச்சிருச்சு. இதை ஊரில் இருக்கவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு சிலர் அக்கி அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து படை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் மருத்துவராக மாறி அவங்களுக்கு தெரிஞ்ச மருந்துகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த வலி பொறுக்க முடியாமல் மருத்துவர்கிட்ட போகலான்னு முடிவு பண்ணி தோல் மருத்துவத்துக்கு நாட்டு மருத்துவர்கிட்ட போனால் நல்லாயிருக்குன்னு ஒரு நாட்டு மருத்துவர்கிட்ட போகிறாங்க.
அவர் பார்த்தீங்கன்னா கருவாடிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து பெரிய லிஸ்ட்டு போடுறாரு. இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு, நிறைய உணவு வகைகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மருந்து அப்புறம் ஒரு சில எண்ணெய் எல்லாம் கொடுத்து விடுறாரு. எல்லாத்தையும் போட்டாலும் கொஞ்சம் கூட அம்மாவுக்கு முன்னேற்றமே இல்லை, அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்குறாங்க. அம்மாவுக்கு வந்து அந்த வலி தாங்க முடியாமல் அப்பா மேலே கோபம் வருது. காசு செலவாகும்னு சொல்லி இப்படி ஒரு கடையில் கொண்டு போய், இப்படி ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போய் எனக்கு மருந்து வாங்கி கொடுக்குறீங்க, எதுவுமே குணமாக மாட்டேங்குது அப்படின்னு புலம்புறாங்க. அப்பாவை திட்டுறாங்க. அப்பா அதுக்கப்புறம் சரி, இனிமேல் நாட்டு மருத்துவர்கிட்டயே போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. 3 மாதம் கடந்த உடனே அம்மா வந்து திரும்பியும் அந்த நிலத்தை வந்து பார்வையிடுறதுக்காக வராங்க. அங்கே என்னாச்சு அப்படின்னா, அந்த பருத்தியிலிருந்து வெடித்து உள்ள பஞ்சு வரக்கூடிய நாள் வந்துருச்சு. ஆர்வத்தோடு நிலத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1.5 மணி நேரம் சேர்ந்த மாதிரி அவங்களால நிற்கக்கூட முடியாது. ஆனாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உடல் வலியை பொருட்படுத்தாமல் அங்கே நின்று அந்த பஞ்சு எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்குறாங்க. பஞ்செல்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்களையில் நின்று கிச்சனில் நின்று வேலை செய்கிறது தான். அந்த புகை பக்கத்தில் போன உடனே அவங்க உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். வேர்த்த உடனே அப்படியே ஒரு அனலில் நின்ன மாதிரி உடம்புலாம் காந்தும். கொஞ்சம் ஒரு காஃபி போட்டுட்டு வந்தாங்கன்னா கூட அப்படி உடம்புலாம் அனல் மாதிரி காந்துற நிலமையில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அவ்வளோ வலியும் அவ்வளோ வேதனையும் இருக்கும். அவங்க புடவை கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த புடவை மறைக்காத இடங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக புண்ணு புண்ணு புண்ணாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஊரில் இருக்கிறவங்கலாம் அம்மாவை பார்த்து ரொம்ப அருவறுப்பு படுறாங்க. ரொம்ப அம்மா கவலைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, பக்கத்தில் ஒருத்தங்க முக்கியமான ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்கும்போது கூட இருக்கிற அத்தை சித்தி எல்லாமே அம்மா பக்கத்தில் போனால் அவங்கள தொட்டு தொட்டு அழ வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி விலகி வர்றாங்க. இது அம்மாவோட மனசில் ரொம்ப ஒரு வேதனையையும் ரொம்ப வலியையும் கொடுக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ண ஒரு சொல்யூஷனே இல்லாத ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்றாங்க. அவங்களோட உடம்புல முழுக்க நிறைய புண்ணெல்லாம் வர ஆரம்பிக்குது. ராத்திரி ஆனால் தூக்கமே வராது. அந்த அரிப்பு பயங்கரமாக இருக்கும். அதுக்காக ஏதாவது ஒரு விசிறி இருக்கும் இல்லையா, அந்த குச்சியை எடுத்து வச்சு அப்படியே சுரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சொரியக்கூடிய சத்தம் ராத்திரி அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கேட்குமா. விடிய விடிய தூங்கவே மாட்டாங்க. அதிகாலையில் தான் அம்மாவால் தூங்கவே முடியும். அப்படி ஒரு நாள் அதிகாலையில் தூங்கி காலையில் எந்திரிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சமையல் அவசர அவசரமாக செஞ்சுருக்குறாங்க. உப்பு காரம் எதுவுமே சரியாக இல்லை. அப்பாவுக்கு சாப்பிட்ட உடனே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. என்ன செஞ்சு வச்சுருக்க, என்ன குழம்பு இது, ஒரு உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு திட்டுறாரு. இதை கேட்ட உடனே அம்மாவால் கோவத்தை கட்டுப்படுத்தவே முடியல. உங்களுக்கு கொஞ்சமாவது என்னை பற்றி கவலை இருக்கா, நான் உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி குழம்புல இது இல்லை, காரம் இல்லை, உப்பு இல்லைங்கிறது உங்களுக்கு கவலையாக இருக்கான்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு திட்டி அந்த சாப்பாடு பானையவே வெளியே கொண்டு போய் போட்டு கொட்டிடுறாங்க. ஊரில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அப்பாவுக்கு கோபம் வருது. இருந்தாலும் அம்மாவை இப்படி அப்பா பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு அம்மா சத்தம் போடுறதையோ இந்த அளவுக்கு கோபம் கொப்பளிக்கிற மாதிரி பேசுகிறதையோ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதனால் அப்பாவோட கை எல்லாமே அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருது. அம்மா ஒரு நாளைக்கு 2 தடவை குளிப்பாங்க. காலையில் 1 தடவை, சாயந்தரம் 1 தடவை. நல்ல குளிர்ந்த தண்ணியில் எப்போவுமே குளிப்பாங்க. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை உடம்புல வர ஆரம்பித்ததுலேருந்து அவங்களால குளிக்கவே முடியல. கொஞ்சோண்டு வெந்நீரை ஊற்றி குளித்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புண்ணில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே, மேலே இருக்கிற தோல் எல்லாம் அப்படி கழண்டு விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது ஒரு துணியை வச்சு துடைக்கும்போது ஊசி குத்துற மாதிரி வலிக்கும். அதனால் 10 நாட்கள் குளிக்காமல் ரொம்ப அந்த கஷ்டத்தோட அந்த இன்னல்களோட அப்படியே வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேட்டால், இதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதில் மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே பெயர்ந்து வரணும், அப்படி வரும்போது கொஞ்சம் தண்ணி தண்ணியாக மேலே இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படிலாம் ஆனால் தான் இது குணமாகும் அப்படின்னு வர சொல்லிவிட்டுருவார். எப்போ பார்த்தாலும் மருந்தும் மாத்திரைகளும் ஊசிகளோடவுமே அம்மா இருந்துகிட்ருப்பாங்க. இதில் வேறு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிழவி வந்து, என்னம்மா உன் உடம்பு முழுக்க எப்படி இருக்குது, நீ இந்த கையை வச்சுட்டே உன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்க, பரிமாறிட்டுருக்க, அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. அதனால் அம்மாவுக்கு வந்து பிள்ளைகள் தன்னோட கிட்டவே வரக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற பயம் இன்னும் அதிகமாயிருச்சு. கிட்ட வராதிங்கடா, போங்கடா போங்கடா அப்படின்னு எப்பவும் விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ஒரு ஆடையுமே உடுத்த முடியாமல் அப்பாவோட ஒரு வேட்டியவே போத்திக்கிட்டு ஓரமாக படுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே அப்பா தான், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு பரிமாறலேருந்து ஸ்கூலில் கொண்டு விடுறதுலேருந்து எல்லா வேலைகளையுமே அப்பா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கும் மன உளைச்சல் அதிகமாயிருச்சு, அப்பாவுக்கும் மன உளைச்சல் அதிகமாகிருச்சு. அம்மாவுக்கு என்றைக்காவது ராத்திரி கரண்ட்டு போயிடுச்சுன்னா தூங்கவே முடியாது. அந்த வேர்வையில் சத்தமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால வலியை பொறுக்கவே முடியாது. பிள்ளைகள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ராத்திரி அம்மா அழக்கூடிய சத்தம் தான் காதில் கேட்கும். கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த சத்தம் குறையும். நடுராத்திரி ஆனால் திரும்பவும் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இந்த சத்தத்தை கேட்டு கேட்டு அதிகாலையில் அம்மா தூங்குவாங்க. அதை தான் அவங்க பார்த்துருக்காங்க.
இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அதுக்கப்புறமா கும்பகோணத்தில் ஒரு பெரிய மருத்துவமனை ஒன்று இருக்குது, அங்கே போனால் இதுக்கான ஒரு மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த மருத்துவமனை தொழுநோயாளிகளுக்கான மருத்துவமனை. சரின்னு சொல்லி கும்பகோணத்துக்கு போகிறாங்க. அங்கே பேருந்தை விட்டு இறங்கின உடனேயே அம்மாவுடைய கால் வந்து அப்படியே மரத்து போயிடுச்சு, தண்ணியில் நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக நடந்து நடந்து போகிறாங்க. பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் டீ சாப்பிட்றாங்க. எப்போவுமே சூடாக ஏதாவது சாப்பிட்டா அம்மாவுக்கு வந்து உடல் வேர்க்கும், வேர்த்த உடனே அப்படியே அரிப்பெடுக்கும், சொரிய ஆரம்பிச்சிருவாங்க. அதை பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கவங்கலாம் அருவறுப்போடு பார்க்குறாங்க. பக்கத்தில் இவங்களுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திரும்ப அந்த மருத்துவமனைக்கு வராங்க. அந்த மருத்துவமனை முதல்ல சொன்ன மாதிரி தொழுநோயாளிகளுக்கான மருத்துவமனை. அப்போ அங்கே நிறைய தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க. தொழுநோயாளிகளை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஒருவேளை சந்திச்சிருக்கிறாம கூட இருப்போம். ஆனால் இந்த வரிகளில் செந்தில் ஜெகநாதன் எழுதியிருக்கதை படிக்கும்போது அந்த தொழுநோய்ங்கிறது எவ்வளோ கொடுமையானது, அவங்க எவ்வளோ கொடுமையாக அந்த வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தொழுநோயாளிகளாக இருக்கிறாங்களாம். கையில் வந்து விரல்கள் இழந்தவங்க, தொழுநோய் வந்து கைகளில் விரல் இழந்தவங்க, அந்த மாதிரி தோல் இப்படி செதில் செதிலாக தோல் உறிஞ்சிருக்கிறவங்க, தடிப்பு தடிப்பாக உடல் முழுக்க வீக்கங்களை கொண்டவங்க, சிகப்பு கலரில் புண்கள் இருக்கிறவங்க, அந்த முட்டு மூட்டுகள்லேருந்து அப்படி ஒரு மாதிரி நீர் சுரக்கக்கூடிய, குருதியும் நீரும் சேர்ந்து வெளியேறக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க, இன்னும் கொடுமை என்னென்னா மூக்கு உள்ளே போய் முகம் இழந்து கொண்டிருப்பவர்கள், இப்படி விதவிதமான தொழுநோயாளிகள் அந்த மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே அம்மா தன்னுடைய புடவை முந்தானை எடுத்து வாயை பொத்திட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. சொக்காயி, என்னை இப்படி ஒரு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுட்டேயே, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, நான் இல்லைன்னா என்னோடய மூணு பிள்ளைகளும் தவியாக தவிச்சு நிற்குமே அப்படின்னு அழுறாங்க. பக்கத்தில் மகன் இருக்காரு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாரு. சாதாரணமாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனாலே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னாலுமே அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் அப்புறம் அந்த ஃபினாயில் ஸ்மெல் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த ஃபினாயில் ஸ்மெல் அப்புறம் அந்த மருந்து வாசனை நோயாளிகளெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பதட்டம் அதிகரிக்குது. அப்பா வந்து ரிசப்ஷனில் போய் டோக்கன் வாங்கிட்டு வராரு. மருத்துவரை பார்க்குறதுக்காக உள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு ஒயிட் கலரில் ஒரு கோட் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு ஒரு பார்க்குறதுக்கு வயசான மேரி மாதா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வர்றாங்க. அம்மாவை பார்த்து 1.5 வருஷமாக அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இதை ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு வாரம் கழித்து திரும்ப வாங்க, ஒரு ஃபாரின்லேருந்து டாக்டர் வராரு, கண்டிப்பாக சரிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை உண்டாகுது. அவங்களுடைய அந்த மழை கண்களில் எப்போவுமே நீர் நிறைஞ்சிருக்கக்கூடிய, கண்ணீரால் தேங்கி நிற்கக்கூடிய அந்த கண்களில் ஒரு சின்ன ஒளி மின்னல், ஒரு சின்ன நம்பிக்கை மின்னல் தோன்றுற மாதிரி இருக்குது. வெளியே வந்து பிளட் டெஸ்ட் பண்ணுறாங்க. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு சின்ன வலியாக, பெரிய வலியாக இருந்தாலுமே அம்மா தாங்கிப்பாங்க. ஆனால் இப்போ அந்த ஊசி குத்தக்கூடிய வலியை கூட அவங்களால தாங்க முடியல. அடுத்து என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வந்து அவங்களுக்கு அந்த வலியை ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுற மாதிரி இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு வராங்க. ரொம்ப நேரம் குலதெய்வம் முன்னாடி உட்காந்து அம்மா வேண்டிக்கிட்டே இருக்காங்க. யார்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அந்த இரண்டாவது தம்பி தன்னுடைய அண்ணன்கிட்ட வந்து அம்மாவுக்கு எப்பன்னா சரியாகும் அப்படின்னு கேட்குறாரு. கண்டிப்பாக சரியாயிரும்ப்பா அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் அவர் கண்ணை மூடினாலே அந்த மருத்துவமனையில் பார்த்த தொழுநோயாளிகளினுடைய முகம்தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. பழனி கோயிலில் வந்து மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வேண்டிக்கிறாரு. அம்மா ரொம்ப நாளைக்கு அப்புறமா தன்னோட பிள்ளைகளுக்கு தன் கையால் சாதம் உருட்டி பரிமாறி கொடுக்குறாங்க. என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை, எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக என் பிள்ளைகளை என்னால் பரிதவிக்க விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு உருட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா குலதெய்வம் கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறாங்க. ஒரு வாரம் ஆகிருச்சு, பிளட் டெஸ்ட்டும் எடுத்துட்டாங்க, திரும்ப மருத்துவமனைக்கு போகிறாங்க. அந்த பிளட் டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தொழுநோயெலாம் இல்லை, பூச்சிக்கடியினால் ஏற்பட்ட தோல்வியாதி தான், இங்கே இருந்து இதுக்கான சிகிச்சை எடுத்தால் கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அறையில் சிகிச்சைக்காக அம்மாவுக்கு ஒதுக்குறாங்க, அம்மா அந்த அறைக்கு போகிறாங்க. அப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, நைலான் சேலை இல்லைன்னா அந்த பாலிஸ்டர் சேலை இதெல்லாம் உடுத்தக்கூடாது, நல்ல நூல் புடவை தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மா ஊசி போடுறதுக்காக அடுத்த அறைக்கு போகும்போது அப்பா நர்ஸுக்கிட்ட வந்து, இந்த பாப்பா புடவை இந்த அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. இது என்ன புடவை சார் அப்படின்னு கேட்குறாங்க நர்ஸு. இதெல்லாம் சுத்தமான பருத்தி புடவை பாப்பா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அந்த புடவையை அம்மா கையில் கொடுக்குறாங்க. ஒரு பிறந்த குழந்தையினுடைய தலைமுடி எவ்வளோ மிருதுவாக, எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி அந்த புடவை இருக்குது. அது அம்மா அப்படி தடவி பார்க்குறாங்க. அவங்களுக்கு எத்தனையோ நாள் உடல் வலி எவ்வளவோ இருந்த சமயத்தில்
அந்த பருத்தி செடிகளை பார்த்து தான் அவங்க ஆறுதல் அடைஞ்சாங்க. அவங்களோட வழிகளை பொருட்படுத்தாமல் அந்த பருத்தி செடிகளை தான் வளர்த்தாங்க. அந்த பருத்தி செடி மண்ணிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த சமயத்தில் அதை பார்த்த உடனே பிரசவ வார்டுக்குள்ளே போய் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஏற்பட்ட சந்தோஷம் மாதிரி அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அவங்களுக்கு உடல் வலிகள்லாம் இருக்கும்போது கூட வளர்ச்சி அடைந்த அந்த செடிகளை பார்க்கும்போது பால் குடிப்பிள்ள மாதிரி இருக்குதே அப்படின்னு ஆனந்தப்பட்டாங்க. இப்போவும் அந்த பருத்தி செடியில் அந்த பருத்தியில் உருவான புடவையை பார்த்த உடனே அதை அப்படியே தன்னோட மாரோட இறுகி அணைச்சி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்காங்க. அவங்களோட கண்கள்லேருந்து கண்ணீர் அப்படியே தாரை தாரையாக வடிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எழுதி முடிச்சிருக்கிறாரு செந்தில் ஜெகநாதன். அம்மாவுக்கு வந்து அந்த பருத்தி தான் நிவாரணம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அந்த பருத்தியில் போய் வேலை செய்கிறது, அந்த வயல் வேலையில் ஈடுபடுறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். இப்போ இவ்வளோ வலி உடம்புல இருந்தாலும் அந்த வலிக்கு நிவாரணமாக அவங்க வளர்த்த அந்த பருத்தி செடியே அவங்க கையில் வந்து கிடைக்குது. எவ்வளோ அழகாக ஒரு உருக்கமான கதை இல்லையா? கதையை படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம அம்மாவோட நினைவு நமக்கு வரும். அப்படி தானே, அம்மா வந்து பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடலில் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுன்னா வெளியே சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கை மருந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது மட்டும்தான் அதை வெளியே சொல்லுவாங்க. அப்படி குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண்கள் மீது நம்ம எந்த அளவுக்கு அக்கறை வைக்கிறோம், அவங்கள எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம், ஸோ அவங்க மேலே இன்னும் அதிகமான அக்கறை வைக்கணும், பெண்களை இன்னும் அதிகமாக பாதுகாக்கணும். ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியில் ஆண்களுக்கு எவ்வளோ பங்கு இருக்குதோ அதே அளவுக்கு பங்கு பெண்களுக்கும் இருக்குது. சொல்லப்போனால் ஆண்களை வர அதிகமான அளவு பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த பெண்களை வந்து அதிக அளவுக்கு நம்ம கேர் எடுத்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வலுவான கருத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்குற மாதிரி இந்த ஒரு கதையை வந்து அற்புதமாக எழுதியிருக்கிறாரு செந்தில் ஜெகநாதன். குறிப்பாக சொல்லணும்னா அந்த வயல் வேலைகள், அந்த பருத்தி செடியை பயிரிடுதல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாத்தையும் ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த தொழுநோயினுடைய கொடூரத்தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருக்கிறாரு. இப்படி பல்வேறு விஷயங்களை சேர்த்து ஒரு கிராமத்து பின்னணியில் உருவான அற்புதமான ஒரு சிறுகதை தான் இது. கதையை படித்த உடனே அந்த தலைப்பு மாதிரியே நம்ம கண்களும் குளமாச்சு இல்லையா? நம்ம கண்களும் மழை கண்கள் மாதிரி மாறுச்சு இல்லையா? அப்போ இந்த தலைப்பு ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு, கதையும் ரொம்ப அற்புதமான ஒரு கதை. உங்கள் எல்லாருக்குமே இந்த சிறுகதை செந்தில் ஜெகநாதன் எழுதிய மழைக்கண் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான சிறுகதையுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடை பெற்றுக்கொள்வது சீதா பாரதி. அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டும் மகிழ்ச்சியான வணக்கம்.